ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அன்றைக்கும் இடையே நடக்க போகிற போட்டிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, இந்தியனிலிருந்து மூணு முக்கியமான வீரர்கள் வந்து விலக போகிறாங்க, விலகிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து முதல் ஆள் அப்படின்னு பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து இன்ஜரி வந்து ஆணுச்சு. கடந்த போட்டியிலே வந்து அவர் வந்து பவுலிங் போடும் பொழுது வேகமாக ஓடி வந்து பால் போட்டிருப்பார், கீழே வந்து ஸ்லிப்பாகி வந்து விழுந்திருப்பார். உடனே அவர் வந்து கேம்லேருந்து வெளில போயிருப்பார், ஸ்கேனு எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப அவர் வந்து இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து அவர் வந்து அப்சர்வேஷனில் வந்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து பாண்டியா உலகக்கோப்பை தொடரில் வந்து ரூல் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. ஒரு போட்டியோ ரெண்டு போட்டியோ ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவார். இன்னொரு புறம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பாண்டியாவோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது டீம் இந்தியாவுக்கு பெருசாக இந்த உலகக்கோப்பையில் வந்து தேவைப்படலை. அப்போ அந்த டாப் ஆர்டர் மிடில் ஆர்டரே வந்து மேட்சை முடிச்சிடுறாங்க. ஒன்று ரோஹித் அடிக்கிறாரு, கோலி அடிக்கிறாரு, ராகுல் அடிக்கிறாரு, இல்லை கில்லோ ஐயரோ யாரோ ஒரு ஆள் அடிச்சிடுறாங்க. அதனால் பாண்டியா பெருசாக வந்து பேட்டிங்கில் இருக்கட்டும் பவுலிங்கில் இருக்கட்டும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அவரேஜாக வந்து அவர் வந்து ஆடிட்டுருக்காரே தவிர, பாண்டியாவால் தான் ஜெயித்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிலமை வந்து இப்போ இல்லை. அதனால் அவர் வந்து வெளில போனாலும் அவருக்கு பதில் வந்து ஷர்துலையோ இல்லை ஸ்கையோ உள்ளே கொண்டு வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ஸ்கை தான் வந்து ஆர்டர் தான் வந்திருக்கார். ஏன்னா வந்து பாண்டியா இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பேட்டர் தான் வந்து ரோஹித் வந்து உள்ளே கொண்டு வர போகிறாரு. அந்த மாதிரி சூழலை கையில் ரிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைக்கு வந்து அடிபட்டுருக்கு. அவர் வந்து நெட் ப்ராக்டிஸில் ஈடுபடும்பொழுது கையில் வந்து அடிபட்டு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராக்டிஸை விட்டுட்டு பாதியிலே விட்டுட்டு வந்து அவர் வந்து போயிருக்கார். ஸோ அதனால் வந்து இவருக்கும் வந்து இவரையும் வந்து அப்சர்வேஷனில் வந்து வச்சுருக்காங்க. தொடர்ந்து வந்து ஆடுவாரான்னு வந்து தெரியலை. அதுலேயும் குறிப்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இவரை தான் வந்து ஆட வைக்கிறதா ரோஹித் வந்து இருந்தார். அந்த மாதிரி சூழலை இப்போ இவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன இன்ஜரி வந்து ஆயிருக்கு. சரி ஓகே, இப்போ ஸ்கை ஆடலைனா என்ன, நம்மகிட்ட தான் இசான் கிஷான் இருக்கு, அவர் ஆட வச்சிடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சோன்னா அவரும் வந்து இன்ஜரி. ஸோ அவருக்கு வந்து என்னன்னா தேனி வந்து கடிச்சு விட்டுருச்சு. அது வந்து நெட் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி வந்து வாயிலா ஜீவன்களால் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஏற்பட்டுருக்கு. அந்த வகையில் வந்து பாண்டியா விலகினாரு, அவருக்கு போல ஸ்கையை கொண்டு வரலான்னா ஸ்கைக்கு சின்ன இன்ஜரி, அடுத்து அவருக்கு போல இசான் கிஷனை உள்ளே கொண்டு வரலான்னா அவருக்கும் வந்து சின்ன இன்ஜரி ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேனீக்களால். அப்போ அந்த மூணு வீரர்களுமே வந்து ஆடுறது வந்து சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் நம்ம வந்து 2003 பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணியாக வேர்ல்டு கப்பில் வீழ்த்தினதே கிடையாது. நியூசிலாந்து கை தான் ஓங்கி இருக்கு. அப்போ நியூசிலாந்து வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம தான் கெத்து, நம்ம தான் ராஜா மாதிரி வந்து இருக்கலாம், ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ரோஹிட்டே பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம போடுவோம், நம்ம கேமை நம்ம ஆடுவோம், ஜெயிக்கிறதோ தூக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஹிட்மேன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் போட்டி டஃப்பாக வந்து இருக்க போகுது. நன்றி.